பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு உங்கள் ஹனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். இன்று எல்லோருக்கும் தேவைப்படும் மிக அத்தியாவசியமான ஒரு கேள்வி, இது கேள்வி அல்ல, தேவைப்படும் ஒரு வழிமுறை. எல்லோரும் சொல்வார்கள், குழந்தைக்கு சுற்றி போடு, திருஷ்டி பட்டிருக்கிறது. திருஷ்டி என்று பல வகை இருக்கிறது, ஒரு வகை திருஷ்டி அல்ல. திருஷ்டி, வாய் திருஷ்டி, கண் திருஷ்டி, இது போதாதென்று நாமே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளும் ஆபத்தான திருஷ்டி. இது எல்லாம் நம்மை சுற்றி நித்தியம் அன்றாடம் நடக்கக்கூடிய திருஷ்டிகள். இதை தவிர விபரீத திருஷ்டிகள் என்று பல வகைப்படுகிறது. பொதுவாக பெரியோர்கள் அந்த காலத்தில் சொல்வார்கள், முச்சந்தி போகும்போது ஜாக்கிரதையாக போ, இரவில் போகும்போது ஜாக்கிரதையாக போ என்று சொல்வார்கள். இந்த முச்சந்தி திருஷ்டி விபரீதமானது. அதற்கு பிறகு வருவோம். முதலில் வீடுகளில் ஏற்படும் திருஷ்டியை பற்றி பேசுவோம். சாதாரணமாக குழந்தைகள் பயப்படுவது உண்டு, அலறுவது உண்டு, சில கனவுகள் அலறுவது உண்டு, சிலர் ஒருத்தர் பேசும்போது அது பயந்து அலறுவது உண்டு. குழந்தைகளுக்கு சுற்றி போடும் முறைகள் பல வகைப்படும். சிலர் கற்பூரம் சுற்றி போடுவார்கள், சிலர் பூந்தொடப்பம் என்று, இப்போ அது எங்கும் காணவில்லை, பூந்தொடப்பம் என்று சொல்வார்கள். தொடப்ப குச்சி சுற்றி போட்டு அது வீட்டு ஒரு மூலையில் வைத்து அதில் வரும் கருப்பு உதிரியை எடுத்து நெற்றியில் பூசுவார்கள் குழந்தைகளுக்கு. இது வந்து அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருஷ்டி, கற்பூர திருஷ்டி. இதுக்கு அடுத்தவர் வீட்டிலே இந்த முறையை தவிர அதிகப்படியாக என்ன செய்யலாம்? சில பேர் எலுமிச்சம்பழம் சுற்றுவார்கள், வேறு சிலர் உப்பு மிளகாய் கடுகு ஒரு மூணு கண் கொட்டாங்கச்சியை எடுத்துக்கொண்டு அதில் சிறிது தணல் கரியை தணலாக்கி அதில் கடுகு, கல் உப்பு, ரெண்டு மிளகாய், இது எல்லாம் சேற்றி நம்மை சுற்றி நம் வீட்டு வாசலில் வைப்பார்கள். இந்த திருஷ்டி என்று கண் திருஷ்டிகள் பல வகைப்படும். ஒருவர் நம்மை பார்த்து பொறாமையால் ஏற்படும் திருஷ்டி ஒன்று இருக்கிறது. ஆனால் வைத்தறிச்சலோடு ஏற்படும் திருஷ்டிக்குத்தான் இந்த மிளகாய் கடுகு உப்பு, அதுவும் முட்கண் கொட்டாங்கிச்சில் வைத்து அதில் ஒரு நெருப்பை வைத்து அதில் வாசலில் இருக்கும்போது அது வெடிக்கும். அந்த வெடிப்பு படும்போது, அந்த வெடிக்கும் போது, கடுகு வெடிக்கும் போது, மிளகாய் சிதறும் போது நம் மேல்பட்ட திருஷ்டிகள் எல்லாம் அதிரி சிதறி ஓடும். இது வந்து பெரியோர்கள் பல வருடமாக இந்த வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இது யார் பண்ணுவது, எப்படி பண்ணுவது? பொதுவாக குழந்தைகள் நிற்க வைத்து திருஷ்டி சுத்துவார்கள். ஆனால் இந்த உப்பு மிளகாய் கடுகு திருஷ்டி சுத்தும் பொழுது உட்கார வைத்துத்தான் சுற்ற வேண்டும். இதெல்லாம் வீடுகளில் பெரியவர்கள் செய்வார்கள். நம்ம யாருக்காக சுத்தப்படுகிறதோ அவரை விட சுற்றுவர் கொஞ்சம் வயது மூத்தவராக இருக்க வேண்டும். மேலும் இது வந்து கோவில் பூஜாரிகள் செய்வார்கள், அவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது. தோட்டக்காரர்கள், மண்ணில் புகுந்து வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கும் குயவர்கள், இவர்கள் மூணு பேருக்கும் வயது வரம்பு கிடையாது. கோவில் பூஜாரிகள் சிறுவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் வயது வரம்பு இல்லாமல் சுற்றலாம். அதே போல் குயவர்களுக்கும் இந்த சக்தி உண்டு. வீடுகளில் சுற்றுவர்கள் கண்டிப்பாக மூத்தவராகத்தான் இருக்க வேண்டும். அந்த திருஷ்டி சுத்தும் பொழுது அதை சுத்தி போட்டுவிட்டு அவர்கள் காலை அலம்பிக்கொண்டு வாய் கொப்பளிப்பார்கள். இது என்ன, அந்த திருஷ்டி அவர்களை தாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பான முறை, எளிய முறை அல்ல, பாதுகாப்பான முறை. இது எல்லாம் வீடுகளில் நடக்கும். இதுக்கு மேல் கொண்டு சில பேர் உடல் உபாதைகளால் கஷ்டப்படுவார்கள், அதுக்கும் சில திருஷ்டி சுத்தி போடுவார்கள். சில பேர் வந்து விபூதியை மந்திரித்து கொடுத்து அதை வயிற்றுக்கு சாப்பிடுவார்கள், வயிற்றில் தடவுவார்கள். மேற்கொண்டு இந்த எலுமிச்சம்பழம் சுற்றுவதை நம்மளுக்கு உட்கார வைத்து சுற்றி அதை இரண்டாக பிளந்து கை மாற்றி என்னால் உங்கள் இடது கையில் இருக்கும் ஒரு பகுதியை வலது பகமாகவும் வலது கையில் இருக்கும் இடது பகம் பிரித்து திரித்து போடுவார்கள். இது ஒரு முறை இருக்கிறது. இதை எல்லாம் வந்து அபரிதமான, அதாவது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். இது செய்வது என்று பெரியோர்கள் காலத்திலிருந்து வழக்கு முறை உண்டு. இதுக்கு மேல்பட்டு
நம்ம தெருக்களிலிருந்து சில திருஷ்டிகளை யாருக்காக பூசின காயை மெய்த்து விட்ட கைகாலெல்லாம் இதற்கு என்ன பண்ணுவது? இதற்கு அந்த மிளகாய் நல்ல மருந்து, மிளகாய் சுற்றி போடுவது நல்ல மருந்து. இல்லை என்றால் சில எலுமிச்சம்பழங்களை அவர்களை உட்கார வைத்து சுத்தி விட்டு உடல் முழுவதும் வருடி தெருவில் நின்று கொண்டு வடக்கு பக்கமாக உருட்டி விடுவார்கள். இது கிராமங்களில் வழக்கம். இந்த சிட்டியில் இது பண்ணுறது, நகரப்புறங்களில் இது வாய்ப்பில்லை. ஆனால் எப்போதும் மனித நடமாட்டம் இருக்கும். பூசணிக்காய் மனிதர்களுக்கு சுற்றுவது கிடையாது. குழந்தைகளுக்கு கல்பூரம் தொடப்பக்குச்சி ஒரு அளவுக்கு மீறியனால் நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றுறது, சுற்றி அதை வந்து வாசலில் பிரித்து போடுவாங்க. நமக்கும் உண்டு, வீடுகளுக்கும் உண்டு. இது வந்து மனிதர்கள் லெவலில் செய்வது. அபரிதமான திருஷ்டிக்கு மிளகாய் அவசியம், மிளகாய் உப்பு கடுகு இது மூன்றும் ஒரு தணலில் இட்டு போடுவது ஒரு வழக்கம். இவை இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் மனிதர்கள் தொழிற்சாலைகளுக்கு திருஷ்டி, வீடுகளுக்கு திருஷ்டி. வீடுகளுக்கு திருஷ்டி சுற்றும்போது பூசணிக்காய் சுற்றுவது வழக்கம். பூசணிக்காய் சுற்றும்போது வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டோ இல்லை வீட்டு உள்ளே நின்று பூ வீட்டோடு சேர்த்து சுற்றி வீட்டு வாசலில் உடைப்பார்கள். அது சிலது மண் குங்குமம், சிலது நாணயங்கள் இட்டு அவர்கள் சுற்றுவார்கள். அதை சுற்றி உடைத்து விட்டு யார் சுற்றுகிறார்களோ அவர்களும் தன் கை கால்களை கழுவிக்கொண்டு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் நடைமுறையில் உள்ள ஒரு திருஷ்டி. சில திருஷ்டி சுத்தி போடுவது நடைமுறையில் இல்லாத வழக்கங்களும் உண்டு. அது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது ஆனால் செய்யும் பழக்கங்கள் இங்கு இல்லை. சில பேர் முடியை எடுத்து நம் கால் மண்ணை எடுத்து திருஷ்டி சுத்தி போடுவார்கள். அது வந்து பழக்கம் இல்லாத ஒரு யாரும் செய்யக்கூடாது. இது தெரிந்து கொள்ள வேண்டியது. அது வந்து அதற்குன்னு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டவர்கள் மட்டுமால் தான் அதை செய்ய முடியும். ஏனென்றால் நமக்கு சில வியாதிகளோ சில அதாவது எதிர்மறை வியாதிகள் சொல்வார்கள். வேறு ஒருத்தருக்கு சுத்தி போடும்போது நாம் குறுக்கே போகும்போது அவருக்கு உண்டான திருஷ்டியும் வியாதியும் நம் உடலில் சில நேரங்களில் வரும். இது வந்து எதிர்மறை திருஷ்டி. இதற்கு சுற்றுவர்கள் கால் மண்ணை எடுத்து திருஷ்டி சுத்தி தலையை சுற்றி கொண்டு தண்ணியில் போட்டுவிடு என்று சொல்வார்கள். அது சுத்தி போடுவர்கள் அதனுடைய தாத்பரியம் தெரிந்திருக்கொண்டும் தாந்திரிகம் தெரிந்திருக்க வேண்டும், அதனுடைய மந்திர சுத்தி தெரிந்திருக்க வேண்டும். இது எல்லாராலும் பண்ணும். இது தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே நான் சொல்லுகிறேன். இதை தயவுசெய்து யாரும் முயற்சிக்க வேண்டாம். ஆனால் உங்கள் வீட்டு அருகில் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் இருந்தால் அவரை விட்டு அதை செய்ய சொல்லுங்கள். நீங்கள் இதை முயற்சிக்காதீர்கள். நீங்கள் முயற்சிக்க வேண்டியது முதலில் சொன்ன மூன்று, நான்காவது அந்த எலுமிச்சம்பழம். இது இந்த அளவோடு நீங்கள் இருக்க தொழிற்சாலைக்கு திருஷ்டி என்று பண்ணு உண்டு. அதுதான் பெரிய அளவில் எல்லோரும் பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறோம். நான் என்ன சொல்லுகிறேன், பூசணிக்காய் மட்டும் பற்றாது. ஒரு மூன்று தேங்காய் உங்கள் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் வாசலில் ஒன்று உடையுங்கள். ஈசான பாகத்தில் இரண்டு தேங்காய்கள் உடையுங்கள். அது தொழிற்சாலை வளர்ச்சிக்கும் நல்லது, உங்கள் தொழிலாளர்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இது வீடுகளுக்கு செய்யலாமா? வீடுகளுக்கு பொதுவாக தேங்காய் சுற்றுவது கிடையாது. எலுமிச்சம்பழத்தோடு நின்று புது வீடு கட்டும் போது மட்டும்தான் அந்த தேங்காய் பூசணிக்காய் எல்லாம் நித்தியபடியில் தேவையில்லை. நித்தியபடிக்கு உங்கள் வீட்டுக்கு திருஷ்டி வந்துடுத்தா முக்கியமாக நீங்கள் வீடை நன்றாக கழுவி விட்டு கொஞ்சம் மஞ்சள் கலந்த கோமியம் இல்லை வெறும் கோமியம் கூட போகிறோம், கோமியத்தை நன்றாக வீட்டில் தெளித்து விட்டு சாம்பிராணி தூபம் போடுங்கள். எப்பேற்பட்ட திருஷ்டியும் உங்களை விட்டு போயிடும். இந்த சாம்பிராணி தூபம் திருஷ்டியை எடுக்குமா? கண்டிப்பாக எடுக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனை பொருள் அல்ல அது, அது ஒரு மருந்து. இரண்டு வகை திருஷ்டிகள். ஒன்று தெய்வீகமாக சாம்பிராணி போடுவது வந்து சுவாமி ரூம் அறையிலிருந்து எல்லா ரூமுக்கும் காமிப்பது. இந்த அபிஜார திருஷ்டி அது நீ சேஷ்டைகளான திருஷ்டி எடுக்கும்பொழுது கொள்ளைப்புறத்திலிருந்து உங்கள் சாம்பிராணிய தூபத்தை ஓம் நம சிவாய சிவாய நமகம் என்று சொல்லிக்கொண்டே வாசல் வழியாக கொண்டு வந்து அந்த தூபத்தை வாசலில் கொட்டி விடுங்கள். இது வந்து ஆபிசார திருஷ்டியை மிக விரைவில் விரட்டும். அதற்கு மந்திரம் ஓம் நம சிவாய் சிவாய நமகம். இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த நீங்க திருஷ்டி எடுக்கிறது உங்களுக்கும் பாதுகாப்பு, வீடுகளுக்கும் பாதுகாப்பு, வீட்டில் இருக்கும் மகா தெய்வங்களுக்கும் பாதுகாப்பு. சில பேர் வந்து திருஷ்டியோட நம்ம பூஜை ரூமில் போய் அதை வந்து அசுத்தப்படுத்திடுவோம். அதற்கெல்லாம் மஞ்சள் கலந்த கோமியம் இல்லை என்றால் வெறும் கோமியம். அதற்கு கோமியம் தெளித்து விட்டு வீட்டை பெருக்குவது கூடாது.
ஓமியம் தெளித்தால் தெளித்தபடிதான் இருக்க வேண்டும். ஓமியம் தெளித்து ஈரம் பட்டு விட்டது என்று துடைக்கவும் கூடாது. முதலில் துடைத்து சுத்தப்படுத்தி விட்டு அதற்கு மேல் கோமியத்தை தெளித்து இந்த சாம்பிராணி தூபம், அதுவும் வந்து கறி ஏற்படுத்தி கொண்டு அதில் நல்ல சாம்பிராணியை இட்டு பண்ணுங்கள். இந்த ரெண்டு விதமா தெய்வீகமாக பண்ணும் பொழுது பூஜை அறையில் இருந்து எல்லா அறைகளுக்கும் வாசல் வாசப்படிக்கு கண்டிப்பாக நீங்கள் சாம்பிராணி தூபம் பூஜை சாமிக்கு போடும்போது வாசல் நிலைப்படிக்கும் கொண்டு போடுங்க. மகாலட்சுமியின் உறைவிடம் அங்கும் போகணும். ஆபிசார திருஷ்டி எடுக்கும்போது பின்பக்கத்திலிருந்து கம்ப்ளீட்டா எல்லா ரூமுக்கும் காமிட்டு வாசப்பக்கம் கொண்டு வந்து அந்த கரிய வாசல்ல தட்டிடுங்க, விட்டுட்டு வந்துடுங்க, அந்த கரியை உள்ள சுமக்காதுங்க. இது வந்து ஆபிசார திருஷ்டி. ஆபிசார திருஷ்டிங்கிறது வெளியில ஏற்படக்கூடிய சில பேர் இந்த பிளாக் மேஜிக்னால அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனால் அவங்களும் அதில் தெரியாமல் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். நேரடியாக தொடர்பு கிடையாது, மறைமுக தொடர்பான திருஷ்டி. இது ரொம்ப ஆபத்தானதும் கூட. அதற்காக அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் விடுதலை கிடைக்கும். இது எல்லாம் எப்படி செய்யறது? நான் செய்யலாமா? யாரை செய்யலாம்? நீங்களே செய்யலாம். உங்கள் செய்யும்பொழுது உங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். வாயில் லவங்கம், நல்ல வாயை நல்லா கொப்புளி சுட்டு வாயில் லவங்கம் ஏதாவது ஒன்று வைத்து கொண்டு இந்த கோமியத்தை தெளித்து விட்டு ஓம் நம சிவாய சிவாய நமகம் கைப்படாமல் அரசலை வேப்பலை மாவலை அருகம்புல்லு ஏதோது பச்சை மூலிகையை கொண்டு தெளியுங்கள். கண்டிப்பாக அதற்கு அமோகமாக பலன் கிடைக்கும். எல்லோரும் இன்புற்று நல்வாழ்வு வாழ வேண்டும். சீக்கிரம் ஒரு நல்ல கேள்வியுடன் உங்கள் ஹனுமான் பாலாஜி.